ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை பயன்படுத்தி ஹோம் ரெமெடிஸ் மூலிமாவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலை எப்படி அதிகரிப்பது என்பது தான். இந்த கொரோனா சூழ்நிலையில் வந்துட்டு லங்ஸில் ஆக்சிஜனுடைய அளவு வந்து கம்மியாகுது, நம்மளால் சுவாசிக்க முடியாமல் போகுது, இதனால் நம்ம உயிருக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுது. அது இல்லாமல் ஆக்சிஜன் சிலிண்டருடைய தட்டுப்பாடு நிறையா இருக்கிறதுனால நாம் ஆக்சிஜனுக்காக காத்துட்ருக்க முடியாது. ஸோ அதனால் இயற்கையாகவே நாம் எப்படி வந்துட்டு நம்மளுடைய ஆக்சிஜன் லெவலை அதிகரிப்பது என்பதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம். உண்மையாகவே ஆக்சிஜன் லெவலை அதிகரிக்க முடியுமா இயற்கையாகவே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதிகரிக்க முடியும். அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாவே போதும், சின்ன சின்ன எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணாவே போதும். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆர்பிசி செல், அதாவது ரத்த சிவப்பணுக்கள் தான் நம்ம சுவாசிக்கும் போது நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்துட்டு உறிஞ்சி எடுத்துக்குது. இந்த ஆர்பிசி செல் தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பகுதிக்கும் ஆக்சிஜனை கொண்டுட்டு போகுது. ஸோ இந்த ஆர்பிசி செல்ஸை வந்து நம்ம அதிகரிக்கணும். இந்த அனிமியால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க, அதே மாதிரி ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இவங்க வந்துட்டு இந்த ஆர்பிசி செல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். உடம்புல ரத்தம் இல்லாதவங்களும் ஆர்பிசி செல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இவங்கெல்லாம் எப்படி வந்து இந்த ஆர்பிசி செல்ஸ் வந்து அதிகரிப்பது, எப்படி ஆக்சிஜன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுவது என்பதை இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு நாம் பொல்யூஷன் இல்லாத இடத்துல இருக்கணும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்குள்ளே அதிகமாக இல்லாமல் நம்ம கொஞ்சம் வெளியே இருக்கணும். நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்குள்ளேயே இருக்கீங்க 24 மணி நேரம்னா அது தப்பான முறை. ஏன்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த இடத்துல உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல வெளியே வந்து ஆக்சிஜனை வந்து நீங்கள் முதல்ல நல்லா சுவாசிக்கணும். ஸோ அப்படி நார்மல் நீங்கள் சுவாசிக்க ஆரம்பிக்கும் போது தான் உங்களுடைய ஆர்பிசி செல்ஸ் வந்து ஆக்சிஜனை கேரி ஃபார்வர்ட் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் உடம்புல போதுமான அளவுக்கு நீர் சத்து இருக்கணும், தண்ணி நிறையா குடிக்கணும். நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கும் போது பாடியில் அந்த ஈரம் நிறையா இருக்கும். ஸோ ஆக்சிஜனை உறிஞ்சிக்கிறதுக்கு ஆர்பிசி செல்ஸுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நுரையீரலை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இதுக்கு என்ன பண்ணோம்னா, விட்டமின் சி நிறையா இருக்கக்கூடிய நெல்லிக்காய், ஆரஞ்சு, சாத்துக்குடி இது எல்லாத்தையுமே நீங்கள் நிறையா சாப்பிடணும். இது சாப்பிட்டீங்கன்னா விட்டமின் சி நுரையீரலில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி நுரையீரலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஸோ அதனால் நுரையீரல் கூட நிறையா காற்று வரும். அப்போ தான் ஆர்பிசியால் ரத்த சிவப்பணுக்களால் ஆக்சிஜனை வந்து உறிஞ்சி எடுத்துக்க முடியும். நுரையீரல் வந்து நல்லா இல்லை, ஆரோக்கியமாக இல்லைன்னா ஆர்பிசியால் வேலை செய்ய முடியாது. ஸோ அதனால் நுரையீரல் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இப்போது உங்கள் உடம்புல ஆக்சிஜன் லெவலு கம்மியாக இருக்கா என்பதை தெரிஞ்சுக்க என்ன மாதிரியான அறிகுறிகள் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு வந்துட்டு விடுதல சிரமமாக இருக்கும், தலைவலி இருக்கும், மயக்கம் வரும், எப்பவுமே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும் போலவே இருக்கும். அதே மாதிரி மூச்சு வந்துட்டு உங்களால் நல்லா இழுத்து விட முடியாது, லைட்டாக பொறுமையாக தான் விட முடியும், ஷார்ட்டாக தான் மூச்சு உங்களால் விட முடியும். ஒரு குழப்பமான மனநிலை எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி நெஞ்சு வலிக்கக்கூடிய ஃபீலிங் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களால் வந்துட்டு முழுமையாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுடைய ஹார்ட் பீட்டை வந்துட்டு சில டைமில் வேகமாக இருக்கும், சில டைமில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஒரு மாதிரி மாறி மாறி துடிச்சிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாம் தான் உங்கள் உடம்புல ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாக இருப்பதற்கான அறிகுறிகள். அடுத்து ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உடம்புல ஆக்சிஜன் உறிஞ்சிக்கக்கூடிய அளவு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய நுரையீரல் வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்காது. ஸோ அதனால் இந்த ஆர்பிசி செல்ஸால் வந்துட்டு ஆக்சிஜனை வந்துட்டு உறிஞ்சிக்க முடியாது. ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா எப்போ தட தடான இருப்பாங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே இரும்புல் இருக்கும், அவங்களுக்கு எப்பவுமே சளி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். நுரையீரல் ஆரோக்கியமாக இல்லாத தான் இதனுடைய முக்கியமான காரணம். ஸோ நீங்கள் உடனே ஸ்மோக் பண்ணுறதையும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஆக்சிஜன் லெவலை அதிகரிக்க முடியும். அடுத்து நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. நீர் சத்து மீன்ஸ் தர்பூசணி, இந்த மாதிரி தண்ணி அதிகமான இருக்கக்கூடிய பழங்களை வந்து நிறையா சாப்பிடுங்க. நீங்கள் ஜூஸாக போட்டு குடிக்கிறத விட பழமாக சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி அயன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், முருங்கைக்கீரை, நார்மலான கீரை வகைகள், இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அயன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய மீன், இறைச்சி இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் நிறையா எடுக்கணும். ஃபோலிக் ஆசிட் நீங்கள் நிறையா எடுக்கும்போது தான் உங்களுக்கு இந்த ஆர்பிசி செல்ஸ் வந்து நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், உடம்புல ரத்தத்தினுடைய அளவும் அதிகரிக்கும். அதே மாதிரி நல்ல சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி இருந்தாலும் நல்ல ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த இறைச்சியில் தான் அதிகமான அயன் வந்து இருக்குது. ஸோ அயன் உங்களுக்கு நிறையா தேவைன்னா இந்த சிவப்பு இறைச்சியை, ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த இறைச்சியை நீங்கள் எடுக்கும்போது தான் உங்களுக்கு அதிகமான அயன் கிடைக்கும். ஸோ ஆர்பிசி வந்து உங்களுக்கு உடம்புல நிறையா உற்பத்தி ஆகும். ஆர்பிசி நிறையா உற்பத்தி ஆனால் அந்த ஆர்பிசி எல்லாத்தையுமே, அந்த ரத்த சிவப்பணுக்கள் எல்லாமே வந்துட்டு ஆக்சிஜனை உறிஞ்சி உறிஞ்சி தனக்குள்ளே வச்சுக்கும். ஸோ அப்போ தான் உங்கள் உடம்புல ஆக்சிஜன் லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து
ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து தெரியாதவங்க இருக்கவே முடியாது, எல்லாருக்குமே தெரியும், ஆனால் எல்லாருமே பண்ணவே மாட்டோம். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு வழி. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு மூச்சை நல்லா ஒரு பக்கம் ஒரு மூக்குலேருந்து நல்லா உறிஞ்சிட்டு இன்னொரு மூக்கு சைடு வெளியே விடணும். இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல ஆக்சிஜன் வந்துட்டு அதிகமாக செலுத்துறதுனால உங்கள் அனைத்து உறுப்புகளும் வந்து ஆக்சிஜனை போய் சேரும். ரத்த அணுக்கள் கம்மியாக இருந்தாலும், இப்போ ரத்தமே இல்லை எனக்கு, எனக்கு அனிமியா ப்ராப்ளம் இருக்குது, ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஆர்பிசி செல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இருக்கிற ஆர்பிசி செல்ஸே வந்துட்டு ஆக்சிஜனை உறிஞ்சிக்காமல் நிறைய ப்ராப்ளத்தினால இருக்கும். நீங்கள் ஆக்சிஜனை வந்துட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூலிமா உடம்புக்குள்ளே நிறைய அனுப்புறதுனால அந்த ஆர்பிசி செல்ஸ் ரத்த சிவப்பணுக்கள் எல்லாமே வந்துட்டு ஆக்சிஜனை வந்து உறிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஆக்சிஜனை உங்கள் உடம்புக்குள்ளே அனுப்புறீங்களோ அவ்வளோ ஆக்சிஜனை இந்த ஆர்பிசி செல்ஸ் ரத்த சிவப்பணுக்கள் உறிஞ்சிக்கும். ஸோ அதனால் காலையிலையும் சாயந்தரமும் நீங்கள் ஒரு அரை மணி நேரம், குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாச்சும் நீங்கள் மூச்சு பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆக்சிஜன் லெவலு அதிகரிக்கும். லங்ஸை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு மஞ்சத்தூள் போட்ட, கிராம்பு போட்ட, அப்புறம் இஞ்சி போட்ட பாலை வந்துட்டு நிறையா குடிங்க. மசாலா டீ, அந்த மசாலா பால் அப்படின்னு சொல்லுவாங்களே அதை நிறையா எடுத்துக்குங்க. அடுத்தது தேன், சுத்தமான தேன் எடுத்துக்கோங்க. இந்த ரோட்டு கடையில் சைடில் வைக்கிற வெளியே வைக்கிற தேனில் எடுக்காதீங்க. சுத்தமான தேனை வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு ரெண்டு வேளை காலையில் நைட்டு பாலில் மிக்ஸ் பண்ணியோ இல்லை அப்படியே கூட நீங்கள் சாப்பிடுங்க. இந்த தேன்னால் வந்துட்டு உடம்புல அயன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அயன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுனால ஆர்பிசி செல்ஸ் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி உங்களுடைய உறுப்புகளை வந்துட்டு பாதுகாக்கும். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மெக்னீஷியம் வந்து அயன்லேருந்து விட்டமின் சி பொட்டாசியம் எல்லாமே தேவை. ஸோ அதனால் அத்திப்பழத்தை வந்து நிறைய சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பூண்டு, பூண்டு வந்து குழம்புல நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லை பூண்டை நீங்கள் நார்மலாக கூட சுட்டு சாப்பிட்லாம். ஸோ அது மாதிரி சுட்டு நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அதில் கூடிய கால்சியம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பலனை கொடுக்கும். அயன் விட்டமின்ஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும் லங்ஸுக்கு. இது வந்து ஆன்டிபயோட்டிக், ஸோ உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வைரஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆன்டி வைரஸ் இப்போ கொரோனாவே இருந்தாலும் சரி, அந்த கொரோனாக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு எதிர்ப்பு மருந்தாக தான் இந்த பூண்டு வந்து செயல்படுது. ஸோ அதனால் பூண்டு வந்துட்டு நிறைய சேர்த்துக்குங்க குழம்புல. இதுக்கப்புறம் அடிஷ்னலாக என்னோட டிப்ஸ் கொடுக்குறேன். அது என்னென்னா உங்களுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணதுக்கும் உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணதுக்கும் நீங்கள் என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ரெண்டு அவிச்ச முட்டை சாப்பிடணும், காளான் நிறையா எடுத்துக்கணும், தக்காளி நிறையா சாப்பிடணும், கேப்சிகம் சாப்பிடணும், அதே மாதிரி முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, அயன் நிறையா இருக்கக்கூடிய கீரை வகைகளை வந்து நீங்கள் நிறையா சாப்பிட்ணும். மீன்லேருந்து நண்டுலேருந்து இறாலேருந்து நல்ல ரெட் கலரில் இருக்கக்கூடிய சிவப்பு கறியை வந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி தயிர் கேடு வந்து நிறையா சாப்பிட்ணும். அடுத்து டார்க் சாக்லேட் சாப்பிடுங்க. நட்ஸ் வகைகள், பருப்பு வகைகளை நிறைய சாப்பிடுங்க. இந்த கிட்னி பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட் கலரில் கிட்னி மாதிரியே இருக்கும், அந்த பருப்பை வந்துட்டு நிறைய சாப்பிடுங்க. அது வந்துட்டு உங்களுடைய ஆர்பிசி செல்ஸை வந்து டெவலப் பண்ணும், உங்களுடைய அயனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதை நிறைய எடுத்துக்கோங்க. ஹீமோக்ளோபின் வந்து உங்களுக்கு நல்லா டெவலப் ஆகும். டெய்லி ஒரு கேரட் ஜூஸ் இல்லை ஒரு நாலு கேரட்டாச்சும் எடுத்து சாப்பிடுங்க. கேரட் ரொம்ப விலை கம்மி தான், இதை எல்லாராலையும் பண்ண முடியும். டெய்லி கேரட் அண்டு பீட்ரூட், பீட்ரூட்டும் நிறைய எடுத்துக்கலாம், ஏன்னா கால்சியம் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஹீமோக்ளோபின் டெவலப் ஆகிறதுக்கு. ஸோ கேரட்டும் பீட்ரூட்டும் நீங்கள் வந்துட்டு நிறையா எடுத்துக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னது தான் வந்துட்டு டாக்டரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு டயட் அட்வைஸ் பண்ணுறவங்களும் சொல்லுவாங்க. ஸோ யாராக இருந்தாலும் ஆக்சிஜன் லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் தான் இருக்குது, வேறு டிப்ஸ் கிடையாது. ஸோ இதை நீங்கள் பண்ணாவே போதும். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, யாராக இருந்தாலும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி தான் ஆகணும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரமாச்சும் வாக்கிங்லேருந்து இல்லை ஜிம்லேருந்து எது உங்களால் முடியுமோ, இல்லை வீட்லேயே செய்யக்கூடிய எக்ஸசைஸாக இருந்தாலும் டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவராச்சும் நீங்கள் குறைஞ்சி செய்யுங்க. உங்களால் வாக்கிங் போக முடியல, எனக்கு போதுமான வசதி இல்லை வாக்கிங் போகிறதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்கிப்பிங் ரோப்பு வாங்கிக்கோங்க. ஒரு கால் மணி நேரமோ ஒரு அரை மணி நேரமோ குறைஞ்சது ஸ்கிப்பிங் பண்ணுங்கள். டெய்லி நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ண உங்களுடைய இம்யூனிட்டியிலிருந்து உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். உடம்புல ரத்தம் இல்லாத போகிறதுக்கு காரணமே வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத தான். நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆக்டிவாக இருந்தீங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் நல்லா உருவாகும். உடம்பும் வந்துட்டு தன்னை நார்மல் பண்ணிக்க தான் எப்போவுமே வந்துட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். அது
அதுக்கு நாம சப்போர்ட் பண்ணணும். நாம எப்படி சப்போர்ட் பண்ணணும்? நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமா, நம்ம நல்ல ஆரோக்கியமா சாப்பிடுறது மூலமா, நம்மளுடைய சுத்தி இருக்கிற சரௌண்டிங்கை வந்துட்டு பொல்யூஷன் இல்லாமல் ஆரோக்கியமா வச்சுக்கிறது மூலமா தான் பாடிக்கு நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால உங்களுடைய சரௌண்டிங்க, நீங்க சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து எல்லாமே ஆரோக்கியமா வச்சுக்கோங்க, உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. வயசானவங்கலேருந்து சின்னங்க வரைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய ஆக்சிஜன் லெவலில் நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணீங்க கொரோனா டைம்ல. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் தான் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வயசானவங்கலேருந்து சின்னவங்க பிரிங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும் எப்படி வந்துட்டு ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீட் பண்ணுது, எப்படி ஆர்பிசி செல்லை இன்க்ரிமெண்ட் பண்ணுது, எப்படி வந்துட்டு ஆக்சிஜன் லெவலில் நம்ம வந்து அதிகப்படுத்தி நம்மளுடைய நுரையீரல் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, நம்மளுடைய உடம்பு எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது என்பது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும் சொன்னால் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாம் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.